வெல்கம் டு நந்தினி பியூட்டி பார்லர் சேனல். உங்களுக்கு அழகு சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, அதுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, அடிக்கடி தலை குளிப்பவர்களா நீங்கள்? பொதுவாக பெண்கள் வாரத்துக்கு 2 நாட்கள் தலைக்கு தண்ணீர் ஊற்றி குளித்தாங்கன்னா போதுங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து தலைக்கு குளிக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் ஈரம் நல்லாவே உலராமல் அப்படியே தலை சீவிட்டு போயிடுறாங்க. இந்த ஈரம் வந்து காற்றில் இருக்கக்கூடிய தூசு துரும்பு இது எல்லாமே சேர்ந்து தலை வந்து அழுக்காக சீக்கிரமாக மாறிடும். அதே மயிர்கால்களையும் பலவீனப்படுத்தி விடுங்க. அதனால் வந்து குளிக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி தலைக்கு குளிக்காமல் வாரத்தில் 2 நாட்கள் குளிப்பது நல்லதுங்க. நீங்கள் அப்படி குளிக்கும்போது தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து இரவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தலையில் நீங்கள் எந்த எண்ணெய் தலைக்காக பயன்படுத்துகிறீங்களோ அது தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாச்சும் வந்து தயாரித்த எண்ணெயாக இருக்கலாம். இப்படி எந்த ஒரு எண்ணெயாக இருந்தாலுமே சரிங்க, அந்த எண்ணெயை உங்கள் தலையில் நல்லா தடவி மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மைல்டாக வந்து மசாஜ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ஹேராகவே விட்டுருங்க, விட்டுட்டு தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு மார்னிங் வந்து எந்திரிச்சு நீங்கள் வந்து ஷாம்புவோ சியக்காவோ எது வேணாலுமே போட்டு குளிக்கலாங்க. அப்படி வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடி வந்து எந்த ஃபால்ட்டும் வராதுங்க. இதே அடிக்கடி குளிக்கிறீங்க உங்கள் தலைக்கு அப்படின்னா நீங்கள் ஷாம்பு போடும்போது அது வந்து கெமிக்கல், அப்போ உங்களுடைய முடியோட வளர்ச்சியும் தடுக்கப்படும், அதே மாதிரி முடி வந்து பலகீனம் ஆகிடும். அது இல்லாமல் அழுக்குகள் வந்து சேரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து அடிக்கடி குளிக்கும்போது தலையை காய வைக்கிறதுக்கு ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து உங்களுடைய முடியை வந்து சீக்கிரம் ஃபால்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு எதுவும் பண்ணாதுங்க, போக போக ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடியோட அந்த நுனிப்பகுதி வந்து வெடிக்க ஆரம்பிக்கும், அதே மாதிரி முடியோட வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். உங்கள் தலையில் அழுக்கு சேரும்போது பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போது நல்லா இருக்கிற முடியை நாமளே கெடுத்துக்கிட்ட மாதிரி. அப்போது இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சியையும் நீங்கள் எடுக்கணும். அப்போ வாரத்தில் 2 நாள் குளிக்கலாம், அல்லது 3 நாள், அதாவது 1 நாள் விட்டு 1 நாள் கூட குளிக்கலாங்க. ஆனால் நீங்கள் வந்து தலையை நல்லா வந்து காய வச்சிடணும், காய வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து தலையை வந்து பின்னணும். இல்லை அப்படின்னா அந்த ஈரத்தன்மை இருக்கும்போது உங்களுக்கு வந்து தலைப்பகுதியில் வந்து நீர் கோர்த்துறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படும். அப்போது இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி தலை குளிக்கூடாது, தினமும் தலை குளிக்கூடாது அப்படிங்கிறது. இதெல்லாம் சரியான முறையில் பராமரிச்சிருந்தா பிரச்சனை இல்லைங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.